அலைக்கும் ரம்ஜான் நெட்கதிரில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளன். பல கட்சிகள் கேட்டும் ரம்ஜான் தான் எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கு. இவர் வாரையா, இவர் நம்மளை விட பெரிய ஆளாண்டு. நான் எல்லோரையும் பெரிய ஆள் இல்லை, நான் எல்லாரையும் ஒரு சாதாரண ஒரு தம்பி தான். எந்த நிலைமையை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. எந்த நிலைமை என்னண்டா, நான் அட்வான்ஸ் லெவல் கொமர்ஸ் படித்தேன். கொமர்ஸ் படித்து போட்டு நான் தீப்பொட்டி வியாபாரம் 2010 நான் ஒரு ஏஜென்ட்ஸ் ஒன்று செஞ்சேன். அதுக்கு பிறகு நான் என்னக்கிட்ட பணம் இல்லாததால் நான் கல்முனையில் இருக்கிற முதலாளிமார், சம்மாந்துறையில் இருக்கிற வர்த்தக சங்கத்தில் இரு்கிற முதலாளிமார்கிட்ட அவங்களோட பொருட்கள் அவங்க எடுக்கிற விலையில் அந்த விலைக்கு தருவாங்க. அந்த பொருட்கள் எடுத்துக்கு வந்து சம்மாந்துறையில் இருக்கிற சிறு சிறு கடைகளுக்கு என்னுடைய வியாபாரத்தை பண்ணி மஹரிப் டைமில் அவங்களோட முதலீட்டை கொடுத்து போட்டு அந்த லாபம் 4000, 3000 இறைவன் எவ்வளோ பறக்கத்தை அமைக்கானோ அந்த பறக்கத்தை எடுத்துக்கு வந்து என்னுடைய மோட்டர் சைக்கிள், என்னுடைய வீட்டுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்துக்கு வந்தேன். நான் யாருக்கிட்டேயும் கை நீட்டி வாங்குவதும் இல்லை, கை நீட்டி கேட்பதும் இல்லை. இன்று நான் அரசியலுக்கு இறங்கினத்துக்கு பிறகு நீங்கள் கோவிக்கக்கூடாது யாருந்தாலும். எனக்கு அல்லாஹ் அமைச்சா அந்த சபை கிடைக்கும். சபை ஒரு அரசியல் போட்டியிட தேர்தல் என்பது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு என்டர் ஆகிற மாதிரி, அது ஒரு போட்டி பறிச்சு. அதுக்காக வேண்டி நான் நேசிக்கின்ற மூத்த அரசியல்வாதி மாதிரி, உதாரணமாக நௌஷாத் சேர்மன், முன்னாள் பார்லிமெண்ட்டு மன்சூர் எம்பி அவர்கள், நான் நேசிக்கிறவர்கள், அவர்கள் என்ற ஒரு உள்ளத்தில் வாழ்கிறவர்கள். நான் பார்லிமெண்ட் தேர்தல் கேட்கையும் இல்லை, மாகாண சபை தேர்தல் கேட்கையும் இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் சொன்னால், வாட் எலெக்ஷன், வாப்பா எலெக்ஷன் கேட்டால் புள்ள வேறெங்கேயும் இருந்தால் புள்ள போட் போட எலெக்ஷன் தான் கேட்டு. நீங்கள் உத்தரும் அச்சப்பட தேவையும் இல்லை, பயப்பட தேவையும் இல்லை. நான் யாரை பற்றியும் பேசுவதில்லை. ஆனால் என் காது கேட்க மன்சூர் எம்பியோ, இல்லை நௌஷாத் சேர்மனோ, இல்லை அமிட்டியையோ, மூத்த அரசியல்வாதியை பற்றி தவறாக பேசினால் ரம்ஜானின் மறுமுகத்தை பார்ப்பீங்கள். இஸ்லாமு அலைக்கும்.